கொடுத்துட்டு சமைக்கிறது. இதே இந்துத்துவா, இதே இந்துத்துவ கோட்பாடு. நாங்கே இஸ்லாத்துக்கு போனோம், கோயிலுக்குள் வராதே, நீ திருண்டதாக வெளியே போனா வாடா என்று அழைத்தான், நாங்க போனோம். அவ்வளவுதான். திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல போன நூற்றாண்டுல திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை எத்தனை ஏற்றத்தாழ்வு கொடுமைகள், சாணார் பரவர் புழை உள்ளிட்ட 18 சாதியை சார்ந்த பெண்கள் மேலாடி உடுத்த கூடாது, பெண்கள் மேலாடி உடுத்த கூடாது, மார்பு சீலை அணிய வரி கட்ட வேண்டும், மார்பு பெருக்க 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 மார்புக்கு ஏற்றவாறு வரி கட்டணும், வரி கட்ட முடியாத பெண்களை தூக்கி கொண்டு போய் இடுக்கியை வைத்து மார்பகத்தை திருகி அறுத்தெறிஞ்சான், மாட்டுக்கு பதிலாக கற்பனை பெண்ணை பூட்டி கொலை செஞ்சான். அப்போது நாங்கள் முடிவு செய்தோம், மார்பு சீலைக்கு வரி கேட்கிற மதத்தை விட பரதா தந்த மதம் உயர்வானது, புனிதமானது கருதி நாங்கள் இஸ்லாத்துக்கு போனோம். நாங்கள் யார்? இந்த மண்ணின் மக்கள். நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு வியாதி இல்லை, ஆனா நீ வந்து உன்னை பார்த்தாலே திட்டு தொட்டாலே திட்டுன்னு நீ திண்டாமை பாக்குற. நான் தொழுநோயால பாதிக்கப்பட்டு கிடந்தேன், என்னை பெற்றெடுத்த பெற்றோர் கூட தொட மறுத்தார்கள். எங்கிருந்தோ அந்த அன்னை தரத்தா தொட்டு சேவை செஞ்சாங்க, கிறித்துவத்துக்கு போனேன். ஆனால் நாங்கள் யார்? நாங்கள் இந்த மண்ணின் மக்கள், பூரகுடிகள். கெச்சராஜாவுக்கு இந்த நிலத்தை என்ன வேலை? கெச்சராஜா யாரு? நீ இந்த மண்ணில் வந்து ஒண்ட வந்த அப்படாரு ஊழ்படாரிய கட்டின கதைய யோசிச்சு பாருங்க. எவ்வளவு எல்லாமே கபட நாடகங்கள் தான். பாரதிய ஜனதா ஒருபோதும் மண்ணுக்கான மக்களுக்கான அரசியல் பண்ணவே மாட்டேன், எதுவுமே கிடையாது. திடீர்னு ஐயா மோடிக்கு தேசபக்தி பொத்து வெளியுது. ஐயா மோடிக்கு இந்த ஆண்டு சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் வீட்டில் நீங்க வந்து தேசிய கொடி ஏத்தணும், கட்டாயம் ஏற்றணும், வீட்டில் ஏற்றுங்க, அலுவலகத்தில் ஏற்றுங்க, எல்லா இடத்துலையும் ஏற்றுங்க, தேசிய கொடி ஏற்றுங்க. சரிங்க, நாங்கள் தேசிய கொடி ஏற்றணும், நீங்கள் என்ன போறீங்க? நான் ஜிஎஸ்டி ஏற்றுறேன், கேஸ் விலை ஏற்றுறேன், பெட்ரோல் விலை ஏற்றுறேன், நீங்கள் தேசிய கொடி ஏற்றுங்க. இந்த தேசத்துக்கும் பாஜகவுக்குமான தொடர்பு என்ன? பாஜகவின் தாய் கழகம் ஆர்எஸ்எஸ், ஆர்எஸ்எஸ் இயக்கம் தொடங்கப்பட்டு கால் நூற்றாண்டு கழித்து தான் இந்த நாடு விடுதலை பெற்றது. அந்த கால் நூற்றாண்டு காலத்தில் இந்த நாட்டு விடுதலைக்காக ஆர்எஸ்எஸ் ஆட்சியை பங்களிப்பு பண்ண. என்ன பங்களிப்பு செஞ்ச? வெள்ளக்காரனுக்கு ஷூ பாலிஷ் போட்ட நாக்கால. அதை தாண்டி என்ன பண்ண? நாட்டு விடுதலைக்கு எந்த பங்களிப்பும் செய்யாத ஒரு கொடுங்கோல் இயக்கம் இந்த ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸ் பெத்து போட்ட பிள்ளை இந்த பாரதிய ஜனதா. இன்னைக்கு வந்துகிட்டு நமக்கு தேசபக்தி பாடம் எடுக்கிற எவ்வளவு அயோக்கியத்தனம். நாம் எல்லாத்தையும் ஏமாந்து நம்பி நம்ம ஏமாந்து கொண்டிருக்கோம். நாங்கள் என்ன சொல்றோம்? நம்ம பாரதிய ஜனதாவை வந்து இஸ்லாமிய மக்களுக்கு தான கட்சி, கிறித்துவ மக்களுக்கு தான கட்சி சுருக்கக்கூடாது. அது மானிட குலத்துக்கு எதிரான கட்சி, ஒட்டுமொத்த நாட்டுக்கு தான கட்சின்னு பாருங்க. 8 ஆண்டு காலம் ஐயா மோடி, 8 ஆண்டு காலம் மோடி ஆட்சியில் ஒற்ற நன்மை சொல்றான். எவனாவது ஒரு நன்மை மோடியான இந்த நாட்டுக்கு நன்மை வளைச்சு சொல்லு, ஒரு நன்மையும் கிடையாதுங்க. பாஜகவுக்கு அரசியல் என்ன? ஒன்னு பசுமாடு, இன்னொன்று பாகிஸ்தான் நாடு. இதை விட்டா பாஜகவுக்கு அரசியலே கிடையாது. நீ யோசிச்சு பாருங்க அன்பு சொந்தங்களே, உலகக்கோப்பை போட்டி நடக்குது, போட்டி நடக்கிறப்ப இங்கிலாந்து கிட்ட வந்து இந்தியா தோத்து போகுது. அப்ப என்ன சொல்றாங்க? இங்கிலாந்து கிட்ட கிட தோத்தரலாங்க, பாகிஸ்தான் மட்டும் தோத்தக்கூடாதுங்க. ஏன்டா தோக்கக்கூடாது? ஏன் தோக்கக்கூடாது? இன்னைக்கு பகையாளியாக மாறி நிற்கலாம், 1000 இருந்தாலும் பாகிஸ்தான் பங்காளியில. இங்கிலாந்துக்காரன் யாரு? இந்த நாட்டை 300 ஆண்டு அடிமைப்படுத்தி, இந்த நாட்டின் முன்னோர்களை கொடுமைப்படுத்தி, இந்த நாட்டின் வளங்களை சூறையாடி கொண்டு போன இங்கிலாந்துக்காரன். இங்கிலாந்துக்காரன் தோத்து போன பரவாயில்ல, உனக்கு பாகிஸ்தான் பங்காளி 1000 இருந்தாலும். அப்ப என்ன பிரச்சனை? மதம் தான் பிரச்சனை, மத கலவரத்தை ஏற்படுத்துவான் இவன் நோக்காதுதான். தமிழ்நாட்டில் வந்து இப்போதான் முருகனை பேசுறாங்க, முருகனை எடுத்து பேசுறாங்க, பிள்ளையார போட்டாங்க, பிள்ளையார் மார்க்கெட் இழந்துட்டாரு. பிள்ளையார் என்ன பண்ணாங்க? தமிழ்நாடு முழுக்க விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம். அப்ப பிள்ளையார உணவு வச்சிருவான் வீதியில், வச்சுட்டு பிள்ளையார் தூக்கி போவான். அன்பான சொந்தங்களே, இந்த பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம் எப்படி தொடங்குது அப்படின்னா, வெள்ளக்காரன் ஆட்சி காலத்தில் மகாராஷ்டிராவில் பிளேக் நோய் பரவுது. பிளேக் நோய்க்கு காரணம் என்னன்னு ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ற எலிகள் தான் காரணம், எலிகளின் மூலமாகத்தான் பிளேக் நோய் பரவுகள் என்று தெரிந்த பிறகு எலிகள்